கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அஸ்திவார உபதேச நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சிகளிலே திரித்துவ தேவனை குறித்த சத்தியங்களை நாம் அறிந்தோம். அதன் பின்பு தேவ தூதர்களை எப்படி ஆண்டவர் படைத்தார் என்பதை அறிந்தோம். அந்த தேவ தூதர்களில் ஒருவனாகிய லூசிபர் எப்படி சாத்தானாக மாறினான் என்பதை கடந்த நிகழ்ச்சிகளே நாம் அறிந்தோம். இந்த நாளிலே மனிதன் உண்டானது எப்படி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே மூன்று முக்கியமான கேள்விகள் வரும். அதில் முதலாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கு உயிர் அல்லது ஆன்மா எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நான் ஏன் இங்கே வாழ்கிறேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், இந்த உலகத்தில் நான் வாழ்வதன் நோக்கம் என்ன. மூன்றாவது கேள்வி, நான் மரித்த பின்பு எங்கே செல்லுவேன், இந்த உலகத்தை விட்டு நான் போகும்பொழுது என்னுடைய ஆன்மா எங்கே செல்லும் என்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டாகும். இனி வருகிற நிகழ்ச்சிகளே இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நாம் பதில் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, மனிதன் எங்கிருந்து வந்தான், மனிதன் எப்படி இந்த பூமியிலே உண்டானான். அறிவியல் பல காரணங்களை அல்லது பல தியரிகளை சொன்னாலும் வேத புஸ்தகம் தெளிவாக மனிதன் எப்படி உண்டானான் என்பதை விவரிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி ஒரு கை உரையானது ஒரு கையின் உருவத்திலே தயாரிக்கப்படுகிறதோ, அதே போல கடவுள் தன்னுடைய உருவத்தை அல்லது தன்னுடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாக மனிதனை தன்னை போலவே அவர் உண்டாக்கினார். இந்த மனிதனுடைய படைப்பு திடீரென்று உண்டானது அல்ல. ஏதோ தற்செயலாக இந்த உலகத்தில் மனிதன் பிறந்து விடவில்லை. திரித்துவ தேவன் அனாதி தீர்மானத்தின்படி திட்டமிட்டு மனிதனை அவர் படைக்கிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். இங்கே தேவன், அந்த திரித்துவ தேவன் அங்கே திட்டமிடுகிறார், நம்மை போல நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் திட்டமிடுகிறார். அடுத்து மனிதனை ஆண்டவர் பூமியின் மண்ணினால் உருவாக்கினாராம். ஆதியாகமம் 2:7 நாம் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று பரிசுத்த வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அது உண்மை என்பதை மெய்ப்பித்திருக்கிறார்கள். நம்முடைய சரீரத்திலே பெரும்பான்மையான பகுதி தண்ணீரினால் ஆனது, அதன் பின்பு கார்பன் என்று சொல்லப்படுகிற கரியினால் ஆனது. அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலே சுண்ணாம்பு, இரும்பு மற்றும் பலவிதமான தனிமங்கள் சரீரத்தில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக பூமியின் மண்ணினால் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார் என்பது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சரீரத்தை மண்ணினால் உருவாக்கி அந்த மனிதனுடைய சரீரத்துக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்தாராம். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, நமக்கு உயிர் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு வேதம் தெளிவாய் பதில் சொல்கிறது. மனிதனுடைய நாசியிலே ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவனுள்ள ஆத்மாவாக மாறினான். ஆக மனித சரீரம் உண்மையான மனிதன் அல்ல, அவனுக்குள் இருக்கிற ஆத்மாவே உண்மையான மனிதனாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த மனிதனை தேவன் தம்முடைய சாயலாகவே உருவாக்கினார். ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அநேகர் தேவனுடைய சாயல் என்பது அவருடைய உருவம் என்று சொல்கிறார்கள். ஒரு சில வேத வல்லுநர்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆகவே இங்கே சாயல் என்பது அவருடைய சுபாவங்களை, அவருடைய சிருஷ்டிக்கும் தன்மையை, சிந்திக்கிற, பேசுகிற, யோசிக்கிற தன்மையை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். தேவ தூதர்களைப் போல அவர்களை உண்டாக்காமல் ஆணும் பெண்ணுமாக மனிதனை கர்த்தர் உண்டாக்கினதை பார்க்கிறோம்.
ஆக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் கடவுள் கொடுத்த ஆத்மா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொரு மனிதனும் சமமே. அங்கே ஜாதி வித்தியாசமோ மத வித்தியாசமோ அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசமோ தேவனுடைய படைப்பில் இல்லை. அனைவரையும் சமமாக தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஆண் பெண் என்கிற வித்தியாசத்தோடு தேவன் மனிதனை படைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, மனிதன் எப்படிப்பட்டவன்? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்? மனிதனுடைய சுபாவம் அல்லது தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரித்துவத்தில் இருக்கிறாரோ அதே போல மனிதனை ஆவி ஆத்மா சரீரம் என்கிற திரித்துவ மனிதனாக கர்த்தர் படைத்தார். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. ஒரு சில வேத அறிஞர்கள் ஆவியும் ஆத்மாவும் ஒன்று என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே வேதத்திலே தெளிவாக ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று தன்மையுள்ள மனிதனாக தேவன் மனுஷனை உருவாக்கியிருப்பதை நாம் தெளிவாக அறிகிறோம். இந்த ஆவியை கர்த்தர் எதற்காக உண்டாக்கினார் என்று பார்க்கும் பொழுது, ஆவி என்பது தேவனோடு தொடர்பு கொள்வதற்காக ஆண்டவர் உருவாக்கின ஒன்று. நம்முடைய மனசாட்சியிலே அந்த ஆவி கிரியை செய்வதாக அநேகர் கூறுகிறார்கள். ஆகவேதான் யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தேவன் எப்படி ஆவியான தேவனாக இருக்கிறாரோ அவரை தொடர்பு கொள்ள நமக்கு ஒரு ஆவி தேவை. ஆவியான தேவனை ஆவியினால் தான் நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆகவேதான் மனிதனுக்குள்ளே கர்த்தர் ஆவியை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய ரட்சிப்பு வரும்பொழுது அவனுடைய ஆவி உயிர் பெறுகிறது. தேவனோடு அவன் தொடர்பு கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆக நமக்குள் இருக்கிற ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து மனிதனுக்குள் ஆன்மா என்று சொல்லப்படுகிற ஆத்மாவை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். இந்த ஆத்மாவில தான் நாம் சிந்திக்கிறோம், முடிவுகளை எடுக்கிறோம், நம்முடைய உணர்ச்சிகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். நீதிமொழிகள் 19:2 ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல என்று நீதிமொழிகளே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய ஆத்மா அறிவுள்ள ஆத்மாவாக காணப்பட வேண்டும். ஆத்மா அறிவுள்ள ஆத்மாவாக இருந்தால்தான் நன்மை தீமைகளை அது வேறு பிரித்து அறிய முடியும், சிந்தித்து சரியான முடிவுகளை அது எடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சரியான உணர்ச்சிகளை நாம் வெளிப்படுத்த ஆத்மா அறிவுள்ளதாக காணப்பட வேண்டும். அடுத்து நாம் பார்க்கிற சரீரம், அநேக நேரத்திலே நம்முடைய சரீரத்தை தான் நாம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய சரீரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாடகை வீடு. இந்த பூமியிலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் பூமிக்கு போய்விடும். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மா தான் தேவனிடத்திலே செல்லும். இந்த சரீரத்தை கர்த்தர் எதற்காக உண்டாக்கினார் என்று பார்ப்பீர்கள் என்றால், பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் என்கிற 5 புலன் மூலமாக இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக ஆண்டவர் இந்த சரீரத்தை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 2:7 பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் மண்ணினால் இந்த சரீரத்தை உருவாக்கி இந்த பூமியோடு தொடர்பு கொள்வதற்கு கர்த்தர் இதை பயன்படுத்துகிறார். நாம் இந்த பூமியை கண்களினால் பார்க்கிறோம், மனிதர்களுடைய சத்தத்தை காதுகளினால் கேட்கிறோம், வாசனைகளை நாம் மூக்கினால் நுகர்கிறோம், ருசியான பதார்த்தங்களை நாவினால் சுவைக்கிறோம், தொடுதல் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக ஆவி ஆத்மா சரீரம் என்கிற திரித்துவ மனிதனாக திரியேக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள, சரீரம் பூமியோடு தொடர்பு கொள்ள, ஆத்மா சிந்தித்து முடிவுகளை எடுக்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கர்த்தர் திரித்துவ மனிதனாக நம்மை படைத்திருக்கிறார். 3வது கேள்விக்கு நாம் கடந்து செல்வோம். மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நான் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறேன் என்கிற கேள்வி நிச்சயமாக உருவாகும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்? இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கான நோக்கம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மனிதனை படைத்த நோக்கம் இந்த பூமியை அவன் ஆள வேண்டும். ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக,
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஓரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கி அதிலே ஏதேன் என்கிற அழகான தோட்டத்தை உருவாக்கி மனிதனை அங்கே வைக்கிறார். அங்கே அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். ஆக மனிதனை இந்த பூமியை ஆளும்படியாக, பூமியை பண்படுத்தும்படியாக, பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் மனிதனோ இந்த பூமியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்து விட்டான், இந்த பூமியை அழிக்க துவங்கி விட்டான். ஆனால் தேவன் பூமியை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் ஆளுமே நம்மை உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியை பாதுகாப்பது மாத்திரமல்ல, தனக்கு கொடுக்கிற வாழ்க்கை துணையை நேசித்து போஷித்து பாதுகாக்க ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். ஆதியாமம் 2:24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக மனிதனை உண்டாக்கின நோக்கம், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை நேசித்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவளை போஷித்து பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். ஆகவே அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் இங்கே திட்டமும் தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மனிதனை பூமியை ஆளவும் தன் மனைவியை நேசிக்கவும் மாத்திரமல்ல, தனக்கு பிறக்கிற பிள்ளைகள் மூலமாக இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். ஆகவே ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து அவர்களை நோக்கி சொல்லுகிறார், பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஆக தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் பழுகி பெருக துவங்குகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, மனுக்குலம் பூமியை நிரப்பி ஆள வேண்டும், பெருக வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் மனுக்குலத்தை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை உண்டாக்காமல் ஏன் ஒரே ஒரு மனிதனை உண்டாக்கினார் என்ற கேள்வி நமக்குள்ளே உருவாகலாம். தேவ தூதர்களை படைக்கும் பொழுது ஒரே நேரத்திலே கோடிக்கணக்கான தூதர்களை அவர் படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்காமல் அவர்களை தேவ தூதர்களாக பாலினம் இல்லாமல் படைக்கிறார். ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக அவர் படைப்பது மாத்திரமல்ல, ஒரே ஒரு மனிதனை ஆதாமையும் அவனுக்குள் இருந்து ஏவாளையும் கர்த்தர் உருவாக்குகிறார். ஏன் ஆண்டவர் ஒருவனை படைத்தார் என்று பார்க்கும் பொழுது மல்கியா 2:15 அதற்கான விடையை கர்த்தர் சொல்கிறார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆண்டவர் இங்கே ஆதாம் ஏவாள் மூலமாக தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகவே ஒருவனை படைத்தார். ஏற்கனவே சாத்தான் லூசிபர் சாத்தானாக மாறினதினாலே இப்பொழுது மனிதனுக்கு சுய அதிகாரத்தை சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்த ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்து அவன் மூலமாக தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்று விரும்பினார். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய படைப்பின் பிரதான நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தன் பெயரை காப்பாற்ற வேண்டும், தனக்கு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அதே போல நம்முடைய பரமபிதா நம்மை உருவாக்கி நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்மை படைத்தார். ஏசாயா 43:7 நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இங்கே ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொல்கிறார், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக தேவன் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் படைத்த நோக்கம், அவன் தன்னை படைத்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அவன் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி தன் வாழ்க்கையின் மூலமாக அவருக்கு நல்ல பெயரை அல்லது மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் மனுக்குலத்தை ஒரே மனிதனாக ஆதாம் ஏவாள் என்கிற மனிதனாக படைத்தார் என்பதை வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். 4வது கேள்விக்கு நாம் செல்வோம். இப்படி ஆண்டவர் மனிதனை மிக அருமையாக படைத்து அழகான உலகத்தை உருவாக்கி
அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து நல்ல விதத்தில் தானே அவர்களை ஆண்டவர் நடத்தினார். இந்த பூமியிலே எப்படி தீமைகள் வந்தது, இந்த பூமி எப்படி இப்படி மோசமான பூமியாக மாறியது என்கிற கேள்வி இன்றைக்கு நமக்குள்ளே வருகிறது. இதற்கான விடையை வேதமே சொல்கிறது. ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது அவனுக்கு மரணமற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்க விரும்பினார். அதைத்தான் வேதம் நித்திய ஜீவன் என்று சொல்கிறது, மற்ற மார்க்கங்கள் முக்தி என்று அழைக்கிறது. மரணம் இல்லாத நித்திய வாழ்வை தேவன் மனிதனுக்கு கொடுக்க விரும்பினார். ஆனால் அந்த மரணமற்ற வாழ்வை அவன் பெறும் பொழுது அவன் தேவ பக்தியுள்ள அல்லது பரிசுத்தமுள்ள ஒருவனாக அதை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மனிதன் தரமுள்ள ஒரு மாணவனாக வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதே போல கர்த்தர் மனிதன் பரிசுத்தமுள்ள ஒருவனாக அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்பினார். அதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு சோதனையை, பரீட்சையை தேவன் வைக்க விரும்பினார். பொதுவாக பரீட்சை என்றாலே நமக்கு பயமாக இருக்கும். ஆசிரியர்கள் பரீட்சை வைக்கும் பொழுது மாணவர்கள் ஏன் தான் இந்த எக்ஸாமை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வது வழக்கம். ஆனால் ஆசிரியருடைய நோக்கம் மாணவன் தோற்றுவிட வேண்டும் என்பதற்காக பரீட்சையை வைப்பதில்லை. ஒரு மாணவன் அந்த பரீட்சையை எழுதி அவன் உயர்வு ப்ரொமோஷன் பெற வேண்டும் என்பதற்காகவே பரீட்சையை வைக்கிறார். அதே போலவே ஆதாம் ஏவாளுக்கு அவர்கள் ஒரு சோதனையை கடந்து அந்த நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்று ஒரு டெஸ்ட் ஒன்றை கர்த்தர் வைக்கிறார். ஆதியாகமம் 2:16 பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் விரும்பின கனிகளை புசிக்கலாம், எந்த தடையும் இல்லை. ஆனால் 17 சொல்லுகிறார், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதாமை பார்த்து சொல்றார், மகனே எந்த பழத்தை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக்கொள், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்கிற ஒரு மரம் இருக்கிறது, அதன் கனியை மாத்திரம் சாப்பிடாதே, அதை சாப்பிடுகிற நாளில் நீ மரிப்பாய், மரணம் அடைவாய் என்று சொல்லி ஆதாமை எச்சரிக்கிறார். இப்போ இந்த டெஸ்டை ஆண்டவர் வைத்து விட்டார். ஆதாமும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொடாதபடி தன்னை காத்து கொள்கிறான். இந்த இடத்துல தான் வில்லன் போல சாத்தான் உள்ளே நுழைகிறான். தனக்கு கிடைக்காத அந்த பரலோகம், தான் வாழ முடியாத தேவனுடைய சமூகத்திலே இந்த மனுக்குளம் போவதை அவன் விரும்பவில்லை. இன்னைக்கு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லி நினைப்பது போல இந்த சாத்தான், எனக்கு கிடைக்காத அந்த பரலோகம் இந்த மனிதனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை வஞ்சகமாக ஏமாற்றுகிறான். அங்கே நாம் ஆதியாகமம் 3:1 பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும், ஆண்டவர் உண்டாக்கின எல்லாம் நன்றாக இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் சர்ப்பம் எப்படி தந்திரம் உள்ளதாய் மாறினது, அந்த சர்ப்பமானது தனக்குள் சாத்தான் நுழைவதற்கு இடம் கொடுத்து விட்டது. சாத்தான் ஆவியாக இருக்கிறான் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவன் சர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து தந்திரம் உள்ளதாக அதை மாற்றினான். தொடர்ந்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று அது கேட்கிறது. தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிட வேணான்ட்டு கடவுள் சொன்னாரா என்று தந்திரமாக அந்த சர்ப்பம் ஏவாளை பார்த்து கேள்வி கேட்கிறது. அப்பொழுது ஏவாள் சொல்லுகிறாள், ஆமாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் சாப்பிட வேண்டாம், அதை சாப்பிடுகிற நாளில் நீங்கள் மரிக்கவே மரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் என்று ஏவாள் சொன்ன பொழுது, ஆதியாகமம் 3:4 அந்த சர்ப்பம் சொல்லுகிறது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, யூ வில் நெவர் டை, நீங்கள் அந்த கனியை சாப்பிடுவதனால் சாகவே சாவதில்லை, கர்த்தர் பொய் சொல்லிவிட்டார், நீங்கள் அந்த கனியை சாப்பிடுவீர்கள் என்றால் தேவனைப் போல மாறுவீர்கள் என்று ஒரு பொய்யை அங்கே சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மனுக்குளம் கர்த்தரை நம்பாமல் சாத்தானுடைய வஞ்சக வலையிலே விழுந்து அவனுடைய வார்த்தையை நம்பினது. அது மாத்திரமல்ல, ஏவாளுக்குள்ளே ஒரு ஆசை உருவானது. அங்கே ஆதியாகமம் 3:5 அந்த சாத்தான் தொடர்ந்து சொல்லுகிறான், நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது.
இங்கே சாத்தான் ஏவாளுடைய உள்ளத்தில் ஒரு ஆசையை தூண்டுகிறான். கர்த்தர் போய் சொல்லிட்டாருமா, நீ இந்த கனியை சாப்பிடுவாய் என்றால் உன் கண்கள் திறக்கப்படும், ஞான கண்கள் திறக்கப்படும், உனக்கு தேவனைப் போல அறிவும் ஞானமும் உண்டாகிவிடும், நீ தேவனைப் போல மாறிவிடுவாய், நீ அவருக்கு சமமாய் மாறிவிடுவாய். ஆகவேதான் கர்த்தர் அதை விரும்பாமல் அதை சாப்பிட வேண்டாம் என்று உன்னை தடுத்தார் என்று பொய்யான ஒரு காரியத்தை சாத்தான் சொன்ன பொழுது, ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தை அல்ல சாத்தானுடைய வார்த்தையை நம்பி, நாம் ஏன் ஆண்டவரை ஆண்டவருக்கு கீழாக இருக்க வேண்டும், அவரை போல மாறினால் அவருக்கு சமமாய் போய்விடலாம் என்ற எண்ணம் அவளுக்குள் உருவானது. இங்கே நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும், எப்படி சாத்தான் தேவனுக்கு சமமாக அவருடைய ஆராதனை ஸ்தலத்தில் அமர வேண்டும் என்று விரும்பினானோ அதே போல இப்பொழுது மனுக்குலமும் தேவனுக்கு சமமாக தேவனாக மாற வேண்டும் என்கிற பொய்யான அல்லது மாயையான ஒரு எண்ணத்துக்குள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு அந்த சோதனையிலே அந்த பழத்தை அவள் சாப்பிடும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கலகம் செய்கிறதற்கான ஏதுவை அந்த காரியம் ஏற்படுத்துகிறது. ஆதியாகமம் 3:6 நாம் பார்க்கிறோம், அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அன்பான தேவ பிள்ளையே, தான் கெட்டதும் அல்லாமல் தன் புருஷனும் கெட்டு போக வேண்டும் என்று ஏவாள் அந்த கனியை புசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷன் ஆதாமுக்கும் அதை கொடுக்கிறாள். இப்பொழுது ஆதாமும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனைவி இப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாத இந்த சூழ்நிலையிலே அவனும் அதை புசித்து விடுகிறதை வேதத்திலே நாம் காண்கிறோம். அதன் பின்பு ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வருகிறார். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் அங்கே மரங்களுக்கு பின்பாக மறைந்து கொள்கிறார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தவறு செய்ததினால் குற்ற மனசாட்சியினால் அவர்கள் தோட்டத்திலே மறைந்து கொள்கிறார்கள். அவர்களோடு பேசும்படி வந்த ஆண்டவர் ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபொழுது ஆதாம் அங்கே நடந்ததை சொல்கிறான். அப்பொழுது தனக்கு கீழ்ப்படியாத அந்த தேர்வில் அல்லது பரீட்சையில் தோற்றுவிட்ட அவர்களுக்கு ஆண்டவர் தண்டனைகளை அறிவிக்கிறார். அதிலே ஆதியாகமம் 3:17 பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இப்பொழுது நமக்கு புரிகிறது ஏன் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த பூமியில வேதனைகள், கண்ணீர்கள். இது எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதனுடைய கீழ்ப்படியாமை. அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு நேரடி தொடர்பில் இருந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினால் ஆவியிலே மரித்தார்கள். ஆதியாகமம் 3:24 அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இங்கே ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை வந்துவிட்டதினால் இந்த பாவத்தோடு அவன் ஜீவ விருட்சத்தை புசித்து காலமெல்லாம் பாவியோடு பாவியாக அவன் வாழாதபடி, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்காதபடி ஆண்டவர் அங்கே ஒரு தடையை உண்டாக்குகிறார். ஆனால் ஒரு காலத்திலே ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை பரலோகத்திலே புதிய எருசலேமிலே தருவார் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த சூழ்நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதனை சுயசித்தமுள்ள ஒரு மனிதனாக, நன்மை தீமை அறியத்தக்க ஞானமுள்ள ஒரு மனிதனாக உண்டாக்கினார். தேவன் வைத்த சோதனையில் பரீட்சையில் அவன் தோற்றதினால் அவனும் இந்த பூமியிலே சாபத்துக்கு உள்ளானான். பூமியும் சபிக்கப்பட்ட நிலைமையிலே வேதனைகளும் கண்ணீரும் மரணமும் பாடுகளும் நிறைந்ததாக மனித வாழ்க்கை கடந்து வந்தது. கடைசி கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த பாவத்தினால் ஏற்பட்ட பின்விளைவுகள் என்ன? மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் வைத்த பரீட்சையிலே தோற்றதினால் எப்படிப்பட்ட பின்விளைவுகள் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொன்னது போல பாவத்தினால் வந்த முதலாவது பின்விளைவு தேவனோடு இருந்த தொடர்பு அங்கே துண்டிக்கப்பட்டு மனிதனுடைய ஆவி மரணம் அடைந்தது. அதாவது மனிதன் சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஆவி அங்கே மரணம் அடைந்ததினால் நடைப்பிணமாக அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையோடு வேதனையும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு அவன் வாழ்க்கை மாறினது. எபேசியர் 2:1 பவுல் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இங்கே பவுல் தெளிவாய் சொல்கிறார், அக்கிரமங்கள் பாவங்களினால் நம்முடைய ஆவி மரித்திருக்கிறது, இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையின் உள்ளே வரும்பொழுது நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார்.
இரண்டாவது ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஆவி மரித்தது. அறிவின் இருப்பிடமாகிய ஆத்மா தேவனுக்கு எதிரியாக மாறியது. கொலோசேயர் 1:21 முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதன் தேவனுக்கு அந்நியராக அவருக்கு எதிரியாக மாறினது மாத்திரமல்ல, அவனுடைய துர்க்கிரியைகள் தீய செய்கைகளினாலே மனதளவிலே கடவுளுக்கு சத்ருவாக அவன் மாறி போனான். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தீய கிரியைகளை செய்யும் பொழுது கடவுளுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக அவன் அந்த காரியங்களை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அறிவின் இருப்பிடமாகிய ஆத்மா தேவனுக்கு எதிராய் மாறினது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரம் இச்சைகளின் இருப்பிடமாக மாறி போனது. ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆண்டவர் இந்த பூமியை ஆளும்படி மனிதனை ஆண்டவர் படைத்தார். ஆனால் இப்பொழுதோ மண் அவனை ஆளும்படியாக பாவம் அவனை ஆளுகை செய்ய துவங்கிவிட்டது. இந்த உலகத்திலே அடுத்தவர்களை குறித்து கவலைப்படாமல் எல்லாம் எனக்கே வேண்டும் என்று மனிதன் சுயநலமாக வாழ துவங்கினான். ஆகையினால தான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னது போல இந்த உலகத்திலே அநேக ஆஸ்திகளை சம்பாதிக்க வேண்டும், பொன்னையும் பொருளையும் சேர்க்க வேண்டும், தான் விரும்பினபடியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதன் தன் சரீரத்தை பாவ இச்சைகளுக்கு இடம் உண்டாகும்படி செய்துவிட்டான். ஆகவேதான் இன்றைக்கு அநேகர் தங்கள் சரீரத்தை பாவத்தினால் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயமாகிய சரீரம் இச்சைகளின் இருப்பிடமாக மாறினது. அது மாத்திரமல்ல, நித்தியமாக வாழும்படி பரலோகத்திலே தேவனோடு கூட நிரந்தரமாய் வாழும்படி படைக்கப்பட்ட மனிதன் வாழ்க்கையிலே மரணம் என்கிற வேதனையான ஒரு பிரிவு வந்தது. ஆதியாகமம் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு திரும்பும்படியாக மரணம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்தது. உலகத்திலேயே வேதனையான ஒன்று உண்டென்றால் அது மரணம். இந்த மரணம் மனித பாவத்தினால் உண்டானது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சாயலாகவும் அவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் படைக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலையும் தேவ மகிமையும் இழந்தான். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, தேவனுடைய சாயலை இழந்து தேவனுடைய மகிமையை இழந்து மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானத்தை, ஆரோக்கியத்தை இழந்து கண்ணீரும் பாடுகளும் வேதனையும் வியாதிகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, மனிதனுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். நாளைய நிகழ்ச்சியிலே அந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே நான் ஏன் பிறந்தேன், எனக்குள்ளே இருக்கிற இந்த உயிர் எங்கிருந்து வந்தது, மரணத்துக்கு பின்பு நான் எங்கே செல்வேன் என்ற கேள்விகளோடு உங்களுடைய பிள்ளைகள் அமர்ந்திருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நீரே மனிதனை உண்டாக்கினீர், உன்னதமான நோக்கத்துக்காக அவனை படைத்தீர் என்பதை அறிந்து கொண்டோம். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்ததினாலே இந்த பூமி சபிக்கப்பட்டது என்பதையும் மனிதனுக்கு மரணம் வந்தது என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் தேவரீர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறீர். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை நீர் வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எதிர்காலத்தை குறித்த ஆண்டவரே திட நம்பிக்கையும் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியனாக ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தும் தேவன் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.